ஹே ஹலோ எவ்ரிவன், நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது ஒரு ப்ரோட்டீன் ரிச்சான சோயாபீன்ஸ் வச்சுட்டு ஒரு கறி ஆர் குருமா தான். இது ரொம்ப ரொம்ப நல்லது. சோயாபீன்ஸ் வந்துட்டு நார்மலாகவே உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் ரிச் இன் ப்ரோட்டீன்ஸ் ப்ளஸ் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ரொம்ப கம்மியான பொருட்களில் மட்டும்தான் இருக்கும், அது இந்த சோயாபீன்ஸ்லேயும் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே சாப்பிடலாம். வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து உங்களோட மெனுவில் நீங்கள் சேர்த்துக்கணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸே உங்களோட நியூட்ரியன்ஸில் ஒன்றா உங்களுக்கு வரும். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஆல்ரெடி இதை வந்துட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டேன் சோயாபீன்ஸை, ப்ளஸ் ஒரு 4 to 5 hours சோக் பண்ணியிருந்தேன். நீங்கள் ஓவர் நைட் கூட தாராளமாக சோக் பண்ணிக்கலாம். ஒரு ப்ரெஷர் குக்கரில் அதுக்கு தேவையான தண்ணி போட்டு உப்பு போட்டு ப்ரெஷர் குக் 3 to 4 whistles விட்டுக்கோங்க. அதிகமாக வேணும் வேகலைன்னா ஒரு 2 whistles எக்ஸ்ட்ரா சேர்த்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா காலிஃப்ளவரை தனியாக நான் வந்துட்டு வேக விட்டுட்டேன், ஹாஃப் பாயில்டாக பண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான விழுதையும் அரைச்சி வச்சுக்குவோம். ஒரு 7 to 8 பல் தேங்காய், ஒரு காஞ்ச மிளகாய், 4 கிராம்பு, அதோட கொஞ்சமாக பொட்டுக்கடலையும் முந்திரியும் நான் சேர்த்துருக்கேன். இந்த இதை வந்து விழுதாக அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. காரம் வேணும் அதிகமானா ஒரு காஞ்ச மிளகாய் எக்ஸ்ட்ரா கூட போட்டுக்கலாம். காஞ்ச மிளகாக்கு பதிலில் சில பேர் பச்சை மிளகாய் வேணும்னாலும் தாராளமாக அரைச்சிக்கலாம். அதோட இப்போது ரெசிபிக்கு போகலாம். எண்ணெயில் வந்துட்டு எல்லா ஸ்பைசஸும் எல்லாத்தையும் 2 போட்டுட்டு நான் வந்துட்டு பெரிய வெங்காயத்தில் வந்துட்டு 1.5 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு மீடியம் சைஸில். அது ஓரளவுக்கு வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துருக்கேன். இஞ்சி பூண்டு விழுந்தோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டு தக்காளி, ஒரு சின்ன தக்காளி ஒன்று சேர்த்துருக்கேன். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ரொம்ப குழையணும் இல்லை மசியணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவு நல்லா வதங்கின பிறகே உங்களோட காய்கறிகள் எல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், அதோட ஏற்கனவே ஹாஃப் பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரும் சேர்த்துருக்கேன். கேரட் வந்துட்டு நான் வேக வைக்கல, அப்படியே தான் எடுத்திருக்கேன். இதுலேயே போட்டு ஒரு 2 minutes கிட்டே நான் வதக்கிக்க போகிறேன். இதில் வதக்கினீங்கன்னா ஓரளவுக்கு அந்த கேரட்டும் உங்களுக்கு வதங்கி வந்துடும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஒன்று ஒன்று சேர்த்துக்கலாம். 1/2 teaspoon மஞ்சள் தூள், 1 teaspoon மிளகாத்தூள், அதோட கரம் மசாலா வந்துட்டு ஒரு 1/2 ஸ்பூன்லேருந்து 1 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு தூள் போட்டுக்கோங்க. கரம் மசாலா வேணான்றவங்க வெறும் சோம்பு தூளும் மிளகாய் தூள் மட்டுமே போட்டு கூட நீங்கள் வதக்கிக்கலாம். இதுலேயே கூட பச்சை மிளகாய் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துட்டு காரத்தை கம்மி பண்ணிக்கலாம். இது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மசாலாலாம் நல்லா கலந்து வர வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு இதில் வந்துட்டு அந்த பீன்ஸையும் போட்டு எல்லா மசாலாவும் எல்லாத்துலேயும் கூட்டம் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்ட பிறகு இதுக்கு தேவையான தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஒரு சின்ன கப்பில் 1 cup அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு 1.5 cup கூட சேர்த்துக்கோங்க. இல்லை எனக்கு ரொம்ப நல்லா பிசைஞ்சி சாப்பிட்ற அளவுக்கு கொஞ்சம் இருக்க வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா 1 cup விட கம்மியாகவே நீங்கள் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்துட்டு கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டிங்கன்னா குருமாவில் வந்துட்டு நீங்கள் அந்த அரைச்சி வச்ச விழுது போடும்போது கொஞ்சம் கட்டி தட்டும். ஸோ நான் அது லாஸ்ட்டாக வந்துட்டு ஒரு 2 கொதி விட்ட பிறகு அரைச்சி வச்சுருக்க அந்த தேங்காய் விழுதை இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்துட்டு இதை வந்துட்டு ஒரு 5 to 7 minutes நீங்கள் வந்துட்டு இதை மூடி போட்டு மூடி வச்சு நீங்கள் கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க. ஸ்லோ சிம்மிலையோ இல்லை ஓரளவுக்கு மீடியமாக வச்சோ நீங்கள் கொதிக்க விட்டுட்டு அப்புறம் எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் லாஸ்ட்டாக உருளைக்கிழங்கும் ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்கும் போட்டுட்டு நான் வந்துட்டு குக் பண்ணி எடுத்திருக்கேன். கொத்தமல்லி போட்டு நல்லா சுட சுட சூப்பரான சோயாபீன்ஸ் கறி ஆர் குருமா ரெடி. இது வந்துட்டு நீங்கள் எதோட வேணால் சர்வ் பண்ணலாம். சப்பாத்தி, இட்லி, பூரி, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் குருமா. ஸோ நான் இன்றைக்கி சாதத்தோடு பரிமாறி வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு, சிப்ஸு அதெல்லாம் சேர்த்து நம்மளோட சோயாபீன்ஸ் கறியை வச்சுருந்தேன். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய்.